ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நாவல்டி சேனல். பழங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு நோய் பாதிக்காது, நம்ம சாப்பிட்ற எல்லா பழமும் நமக்கு நல்லதாக கொடுக்கும்னு நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க டெய்லி மார்னிங் டேட்ஸ் சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பேர் டேட்ஸை ஊற வச்சு சாப்பிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, காலையில் பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்றதுனா எப்படி சாப்பிடணும் அப்படின்ற டவுட் இருக்குது. உங்களுக்கும் சேம் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேரிச்சம்பழம் ஏன் சாப்பிடணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து, ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் B6, ஃபோலேட் இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. பேரிச்சம்பழத்தை எப்போ சாப்பிடணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பேரிச்சம்பழம் எப்போ சாப்பிடலாம்னு நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். நம்ம எப்போல்லாம் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஷன் ஆகிடும். ஆனால் எந்த டைமில் நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் பேருக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது குடல் நோய் சொல்லலாம், அது வந்து எரிச்சலாக இருக்கும். அவங்க எப்போ வேணுனாலும் அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, டாக்டரோட சஜஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க சாப்பிட முடியும். இந்த மாதிரி பவுல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு ஜீரணமாக லேட் ஆகும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் ஃபக்டோஸ் இருக்கிறதுனால எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டா கொஞ்சம் பேருக்கு வயிற்று வலி வர சான்சஸ் இருக்குது. பேரிச்சம்பழத்தில் ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆச்சுன்னா ஜீரணமாக இருக்க ரொம்ப நேரமாகும், அதனால் கேஸ் இல்லைன்னா வயிறு வந்து வீங்கிடும். யாருக்கெல்லாம் ஃபுட் அலர்ஜி இல்லைனா வயிற்றுப்போக்கு இருக்கோ அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடாது. பேரிச்சம்பழத்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறனால அதனால் நமக்கு அல்சைமர் டிசீஸ் வராமல் தடுக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய டைப்பில் இருக்கிற கேன்சர் வராமல் தடுக்குது, நம்மளோட ஹார்ட் ஆரோக்கியமாக பார்த்துக்குது, டயபெட்டிக், குரோனிக் டிசீஸ் நாள்பட்ட நோய் வராமல் தடுக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். டெய்லியும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும், மலச்சிக்கலை க்யூர் பண்ணிடலாம். யாரெல்லாம் பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அப்போ பாடி வெயிட் ரெடியூஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காலையில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நம்ம வந்து எனர்ஜி பூஸ்டப் ஆகும், அது இல்லாமல் குடலில் இருக்கிற புழு எல்லாமே சேர்த்துடும், ஹார்ட் லிவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிடும். இந்த பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும், ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம டெய்லியும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா ஃபிசிக்கல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இந்த டாபிக் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.